தம் மீதான திறன் மேம்பாட்டுக் கழக மோசடி வழக்கை ரத்து செய்யுமாறு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தாக்கல் செய்த மனுவை பட்டியலிடாமல் உடனடியாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஆட்சியில் இருந்தபோது அரசு திறன் மேம்பாட்டுக் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட 371 கோடி ரூபாயை மோசடியான இன்வாய்ஸ்கள் மூலம் தனது நிழல் நிறுவனங்களுக்கு மாற்றியதாக தொடரப்பட்ட வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு ராஜமந்திரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 2 நாட்களாக அவரிடம் சிஐடி போலீசார் நடத்திய விசாரணைக்கு பிறகு நாயுடு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் இந்த வழக்கில் 21 மாதங்களுக்கு முன்னர் பதிவான முதல் தகவல் அறிக்கையில் திடீரென தமது பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பதால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டுமெனவும் முறையிடப்பட்டுள்ளது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.